வணக்கம் மக்களே, welcome back to our channel Subject 360. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா two-tailed test. So இந்த two-tailed test அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிச்ச டெஸ்ட்ல எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் தான். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ல வந்துட்டு எது கிரேட்டர் எது லெஸ் தென் அப்படின ஒரு ரெண்டு சைடு ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அந்த பெல் கர்வ் வச்சு நம்ம வந்து பாப்போம். சோ அதுதான் வந்துட்டு two-tailed test. சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா SE அப்படினா standard error, so which is equal to square root of sigma 1 square divided by n1 plus sigma 2 square divided by n2. இதுலயும் நம்ம வந்து hypothesis testing னு சொன்னதனால obviously நம்ம hypothesis நம்ம வந்து find பண்றதுக்கு அந்த ஒரு value வேணும் இல்லையா? சோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா difference divided by the standard error. சோ இந்த difference அப்படிங்கிறது எதோட difference அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் குள்ள தான் நம்ம வந்து இந்த டெஸ்டே பண்ண போறோம். சோ அந்த ரெண்டு மீன் வச்சு தான் நம்ம வந்து difference கண்டுபிடிக்க போறோம். சோ mean of first sample minus mean of second sample divided by standard error. So SE abdina standard error, summation x1 bar abdina mean of sample 1, x2 bar abdina mean of sample 2, sigma 1 vandute standard deviation nam ellarkum therinjadha adu first sample ku second sample ku, and n1 n2 abdin pathingina nammalku evlo number of datas irukku andha sample la abdingaradhu dhaan vandute n1 and n2, and idukku vandha default significance level dhaan. So 1% க்கு பாத்தீங்கன்னா value வந்து 2.58 and 5% க்கு பாத்தீங்கன்னா 1.96. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரெண்டு சாம்பிள் இருக்கும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு சாம்பிள் கொடுக்கல, ஒரே ஒரு சாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க அப்படினா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிளுக்கு standard error is equal to standard deviation divided by root n. So அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட இத சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்காத நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். A sample of height 6400 Englishmen, அதாவது 6400 Englishmenோட height ஓட மீன் பாத்தீங்கன்னா 170 cm and அதோட standard deviation கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா sample 2 of 1600 Americans, அவங்களோட மீன் பாத்தீங்கன்னா 172 cm and standard deviation is 6.3 cm. So இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம், whether the Americans on average are taller than the Englishmen அப்படினு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சோ இத எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே நான் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். சோ n1 வந்துட்டு 6400 and அதோட மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா 170 cm and standard deviation is 6.4. அதே மாதிரி n2 வந்துட்டு 1600 மீன் சொல்லிருக்காங்க and x2 வந்துட்டு 172 and ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 6.3. சோ இது ஜஸ்ட் அப்படியே எடுத்து நம்மளோட ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நமக்கு ரெண்டு சாம்பிள்ஸ் இருக்குறதுனால நான் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sigma 1 ஸ்கொயர் divided by n1 plus sigma 2 ஸ்கொயர் divided by n2. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். sigma 1 வந்து 6.4 the whole square, so divided by 6400 plus sigma 2 வந்துட்டு 6.3 the whole square divided by 1600. இத சால்வ் பண்ணோம் அப்படினா நம்மளோட ஸ்டாண்டர்ட் எரர் என்ன வர போகுது அப்படினு பாத்தீங்கன்னா 0.177. ஹைபோதசிஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணனும்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். சோ x1 bar minus x2 bar divided by SE. சோ ஹைபோதசிஸ் ஓட values just mere substitution தான். 170 minus 172 divided by 0.177. இங்க obviously நமக்கு நெகட்டிவ் சைன் வர போகுது, பட் நம்ம வந்துட்டு ignore பண்ணிக்கலாம், ignore the sign. So value வந்துட்டு 11.30 and நமக்கு table valueல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போற அந்த இது என்ன value என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1.96. நமக்கு என்ன significance level அப்படினு எதுவும் மென்ஷன் பண்ணல. So 5% defaultா நம்ம எடுத்துக்க போறோம். அதோட value என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1.96. இதில இருந்து நம்ம என்ன inference கண்டுபிடிக்கிறோம் அப்படினா நம்மளோட calculated value is greater than the table value, therefore the hypothesis is rejected. So இதுல இருந்து நம்மளோட ஃபைனல் இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, நமக்கு ஹைபோதசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படினா Americans on an average are taller than the Englishmen. So this is our final inference. This is videos and concepts on our channel. Subscribe to the bell icon and click so that all notifications will be immediate. And all videos like, share, comment. Subscribe to our channel. Thank you.